அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மா சமையலை ஷாஹி ஷீர் குருமா செய்ய போகிறோம். இது அரபியன் ஸ்வீட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ வந்து லாஸ்ட் முடிவு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் சேமியா. இந்த சேமியா வந்து ரொம்ப நைஸாக இருக்குங்க. டேட்ஸு தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு ரெண்டு மூணு பொருள் தண்ணியில் ஊற வைக்கணும். டேட்ஸு, ஸ்ராஜு, பிஸ்தா, கேஷ்யூ நட்டு, முந்திரி பருப்பு, பாதாம். இது வந்து கிஸ்மிஸ் பழம். கிஸ்மிஸ் பழம் லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி, இந்த மாதிரி எல்லா பொருளையும் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. டேட்ஸு, கேஷ்யூ நட்டு, பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ் மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கோங்க. சட்டி காஞ்ச உடனே நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன்னாச்சும் நெய் போடணும். அப்போ தான் இதோடது வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்து ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக வந்து டேட்ஸும் கிறிஸ்மஸ் பழமும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் போட்டிருக்கேன். பாதாம் பொரியறதுக்குள்ளேயும் நம்ம வந்து பிஸ்தா சேர்த்துக்கலாம். சிரஞ்சின்னு சொல்கிறோம். இது வந்து நார்மலாக ஒரு கடையில் கிடைக்கும். இங்கே பெங்களூரில் வந்து இது முக்கியமாக கிடைக்கும் எல்லா இடத்துலையும். அதே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற வச்சு கட் பண்ணனால நல்லா நைஸாக இருக்கும். நம்ம ஸ்வீட் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேறு ஒரு பொருள் நம்ம சேர்க்குறோம். இது வரைக்கும் யாரும் சேர்க்க மாட்டாங்க. நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும் இதில். ஃபஸ்ட்டு இந்த 4 பொருளை மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வதக்குங்க. கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம டேட்ஸும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். இது அரபியன் ஸ்வீட்டு. நம்ம நார்மலாக செய்கிற பாயசம் மாதிரினா இருக்காது. இதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து வறுக்காதீங்க. முறுமுறுன்னு ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துருங்க. பவுலில் மாற்றிக்கங்க. மீதி வந்து நெய் இருக்கும். அந்த நெய்யிலே இப்போ சேமியா போட்டு நம்ம வறுக்க போகிறோம். சேமியா வந்து ரொம்ப நைஸாக இருக்கிற சேமியா வாங்கிக்கிங்க. வறுத்த சேமியா வாங்க, நார்மல் சேமியா வாங்கிடாதுங்க. அது டேஸ்ட்டு கிடைக்காது, நல்லாவும் இருக்காது. நல்லா இந்த அளவுக்கு வந்து எடுத்தாவே போதும். இப்போ சேமியா நல்லா வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இருக்குங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கும். இது ரொம்ப மெல்லிசாக இருக்கும். ஆனால் நம்ம வேக வச்சு செய்கிறப்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த நெய்யிலே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து வறுத்துறாதீங்க. கருப்பாகிற அளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில், ஏற்கனவே இது ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் நெய்யில் வறுத்துட்டு இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் யூஸ் பண்ணுறேன். நல்ல கெட்டியான பால் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ 1/2 லிட்டர் பாலே ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு ஒரு கிளாஸ், நல்லா பெரிய கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருங்க. நம்ம எவ்வளோ பால் வைக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம வேக வச்சு கம்மி பண்ண போகிறோம், அப்போ கரெக்டாக வரும். இது ஒரு 4 இல்லைன்னா 5 பேர்த்துக்கு வந்து சாப்பிட்லாம். பால் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பாதாம் பிஸ்தாவைனா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டில் நம்மளுக்கு ரொம்ப ரிச்சான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து ஒரு அளவுக்கு வத்திரும். வத்தினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்க்கணும். ஏலக்காய் தூள், ஏலக்காய் வந்து நல்லா தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பொடி பண்ணி கூட போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நிறையா போடாதீங்க. இது வந்து கேவரா வாட்டர், அதாவது தாழம்பூ
வாட்டர். நான் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னில, அதுதான் இது. இது ரொம்ப ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஹீட்டை வந்து குறைக்குது. ஒரு அரை ஸ்பூன் சேருங்க, எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்தளவு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதேங்க பக்குவம், இதுக்கு மேலே ரொம்ப வத்த விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ சூப்பரான ஷாஹி ஷீர் குருமா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் எங்கள் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறையா வீடியோ போட போகிறோம், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.